மேசராசி நேயர்களே, இந்த வாரம் குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் இவர்களெல்லாம் சாதகமாக இல்லை. ராகு பகவான் பலமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சந்திர பகவான் ஐந்தாம் இடம், ஆறாம் இடம், ஏழாம் இடம் போன்ற இந்த மூன்று இடங்களில் வாரத்தில் ஆரம்பம், மத்திமம், முடிவு இது போன்ற காலங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவைகளை கருத்தில் கொண்டு நாம் பார்த்தால் தொழில் நன்றாக இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு குறைகள் எதுவும் இருக்காது. திடீரென ஒரு சிலருக்கு இதுவரை எதிர்பாராத வகையில் இருந்த பதவி உயர்வு ஏதாவது கிடைக்கலாம். தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அவைகள் உங்களை ஒன்றும் பாதித்து விடாது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில உறவினர்கள் மூலமாக குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு இடம் கொடுக்காமல் குடும்ப தலைவிகள் இருந்து கொள்ள வேண்டும். வேலை பார்ப்பவர்கள், அதாவது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அவர்களது ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்களாக இருப்பவர்கள் இந்த வாரம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களிடத்தில் ஒரு சில நேரங்களில் ஏதாவது கெட்ட பெயர் வரக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 4, 5, 6 இது போன்ற மூன்று இடங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை உங்களது ராசிக்கு இருக்கிறது. சனி பகவானும் கேது பகவானும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய நிலவரங்கள் அவ்வளவு சரியில்லை. விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கிறார். இருந்தால் தேவையில்லாத செலவுகள் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி இணைந்து வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ குழந்தைகளுடன் சேர்ந்து கூட செல்லக்கூடிய காலமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு சில நேரங்களில் உடல்நலத்தில் ஏதாவது குறைபாடுகள் காணப்படுகின்றன. இதற்கு இடம் கொடுக்காமல் ஏதாவது மருத்துவ உதவிகளையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். பதவி உயர்வு ஏதாவது எதிர்பார்த்து இருந்தால் அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு வாக்குவாதங்களில் ஈடுபட்டு கெட்ட பெயர் வாங்கி கொள்ளக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். சொந்தமாக செய்யக்கூடிய தொழில்கள், பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறாமல் இருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் ராகு பகவானும் சாதகமாக இல்லாவிட்டாலும் இந்த வாரம் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் உங்களது ராசியிலே இருக்கிறார்கள். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் போன்ற இடங்களில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் நடமாட இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சந்திர பகவான் உங்களுக்கு குடும்பாதிபதி, தனாதிபதி என்ற அந்தஸ்தை பெறுகிறார். எனவே பொருளாதார சிக்கல்களில் இருப்பவர்கள் படிப்படியாக விடுபடக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். மேலும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் வெளிநாட்டு பயணங்களும் அமையக்கூடிய காலமாக இருக்கிறது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல நண்பர்களின் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக புதிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமும் உண்டு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே சில விஷயங்களில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும்
பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்தாலும் ஒரு சில நேரங்களில் நண்பர்கள் மூலமாக ஏதாவது கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே நண்பர்களிடத்தில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். மாணவர்களாக இருப்பவர்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த வாரம் புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாங்கி கொள்ளக்கூடிய நேரமும் காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கடகராசி நேயர்களே, இந்த வாரம் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியை பார்த்திருக்கிறார். ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. புதிய வீடுகள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கூடி வரும். இதுபோல்தான் வாகனங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இரண்டாம் இடம், மூன்றாம் இடம், நான்காம் இடம் என்ற மூன்று இடங்களிலும் சந்திர பகவான் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த வாரம் சஞ்சரிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் அவர் இருப்பது சிறப்பு அல்ல என்று சொன்னாலும் கூட மூன்றாம் இடத்திலே அவர் வரக்கூடிய காலங்களில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். மாணவர்களாக இருப்பவர்கள் தேர்விலே வெற்றி பெறுவார்கள். புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடி வரும். அதே நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலங்களும் வெகு அருகாமையில் வரக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. இது தவிர ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார்கள். ஆன்மீக பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவைகள் அனைத்தும் இந்த வாரம் கடகராசி நேயர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. பெண்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சிலர் ஏதாவது நோய் நொடிகளுக்கு ஆளாகி இருந்தால் அதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொண்டு இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு பலனை காண வேண்டிய காலமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, இந்த வாரம் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் நீசம் பெற்று இருக்கிறார். அதே நேரம் விரயாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 1, 2, 3 இது போன்ற இடங்களில் வாரம் முழுவதும் அடுத்தடுத்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எனவே சந்திரனுடைய நிலையை அனுசரித்து பார்த்தால் நன்றாக இருக்கிறது. பாக்கியாதிபதி நீசம் பெற்று வேறு இருக்கிறார், மறைந்து இருக்கிறார். எனவே நில சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் புதிய வீடுகள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சற்று யோசனை செய்து அதை வாங்கினால் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். வாகனங்களுக்கு காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது உங்களுக்கு நிச்சயமாக வாகன அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். மேலும் ஒரு சிலர் எதிர்பாராத வகையில் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மேலும் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய பெண்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலங்களும் உண்டு. சில நேரங்களில் முதலீடுகள் அதிகமாக தேவைப்படலாம். இதற்காக வங்கிகளை நீங்கள் நாட வேண்டிய காலமாகவும் இருக்கிறது. மேலும் வாகனங்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற காரியங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார். அதே நேரத்தில் விரயஸ்தானம், ராசி, 2ஆம் இடம் இது போன்ற இடங்களில் இந்த வாரம் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கிறார். சனி பகவானும் கேது பகவானும் 4ஆம் இடத்திலே இருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் அனுசரித்து பார்க்கின்ற பொழுது பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் சாதகமான நிலையில் இல்லை.
ஏனைய கிரகங்கள் நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில நேரங்களில் வெற்றிகளை கொடுக்கலாம். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் தடைபடலாம், கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும், தொழிலில் வெற்றியாக நாம் அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நண்பர்கள் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி ஏதாவது தவறான பாதைகளுக்கு அழைத்து செல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெற்றோர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக வெளிநாடுகளில் கல்வி கற்கக்கூடியவர்கள் உங்களுக்கு யாராவது இருந்தால் அவர்களால் செலவுகள் வரலாம். மாணவர்களாக இருப்பவர்கள் இந்த ராசியிலே உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களிடமும் அல்லது பெற்றோர்களிடமும் ஏதாவது கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் குரு பகவான் பலமாக இருக்கிறார். அதுவும் இரண்டாம் இடத்திலேயே அமைந்திருக்கிறார். இது பொருளாதார ரீதியில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கலாம். வரவேண்டிய கடன்கள் ஏதாவது பாக்கிகளாக இருந்தால் அது வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த யோகங்கள் நிச்சயமாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் சனி பகவானும் அமர்ந்து இருக்கிறார்கள். இதுவும் ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்கிறது. புதிய புதிய தொழில் வாய்ப்புகளாக இருந்தால் துணிச்சலுடன் நீங்கள் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடுகள் அல்லது வாகனங்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமையும் உண்டு. குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெற்றோர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கெல்லாம் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் நல்ல நிலையே காணப்படுகின்றன. ஒரு சில பெண்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது புதிய தொழில் வாய்ப்புகளை கூட புதுமையாக பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. மாணவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. திருமணம் ஆகாதவர்கள் யாராவது இந்த ராசியிலே இருந்தால், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் வரும் காலங்களில் திருமணங்கள் நடைபெறுவதற்கு நேரம் காலம் சரியாக வந்திருக்கிறது. பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார் என்பதை முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். நோய் நொடிகள் சற்று ஏதாவது அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த தாக்குதலை கொடுக்கலாம். குறிப்பாக குடலில் ஏதாவது புண்கள் இருக்கலாம். இந்த புண்கள் கேஸ்ட்ரிக் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் மூலமாக ஏற்படலாம். அதே நேரத்தில் அது பாக்கியஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தால் தந்தையார் வழியிலும் ஏதாவது உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ராசியிலே குரு பகவான் இருக்கிறார், ஜென்மக்குரு என்று சொல்வார்கள். இருந்தாலும் இந்த குரு பகவான் 2-5 போன்ற இடங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் பெரிய பாதிப்புகள் எதையும் கொடுக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர விரயஸ்தானம், லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம் இது போன்ற இடங்களிலெல்லாம் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாகும். இதனால் தொழில் மூலமாக சில போட்டிகள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் எதிர்த்து வெற்றி போடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றன. புதிய தொழில் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக கூட தொழில்கள் அமையலாம். அதே நேரத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து இருந்தால் அந்த கடன்களை வசூல் செய்வதில் சற்று மும்முரம் காட்ட வேண்டும். அவசரம் காட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஏதாவது தவறுதலாக பேசிவிட்டால் அந்த கடன்கள் வருவதில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. பார்த்து நடந்து கொள்ளுங்கள்.
தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 9, 10, 11 இது போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்ல இடமாகும். அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். கடந்த காலங்களில் ஏதாவது உங்களது தொழில்கள் மூலமாக போட்டிகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த போட்டிகள் விலகி உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கலாம். இருந்தாலும் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானும் கேது பகவானும் சில நேரங்களில் மன அமைதியை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். நீங்கள் சற்று தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும். நடப்பது நடக்கட்டும், அது நல்லதாகவே நடக்கும் என்று நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை கொடுத்தாலும் அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் நீசம் பெற்று காணப்படுகிறார். உங்களது சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு உடல்நலத்திலே ஏதாவது குறைகளும் மருத்துவ சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சைகள் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த வாரம் நிச்சயமாக உருவாக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானால் சில நேரங்களில் தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் உங்களை பெரிய பாதிப்புக்கு ஆளாக்காது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமை இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக சில நல்ல பெயர்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இந்த வாரம் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பெயரை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, இந்த வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதாவது சந்திரன் 8, 9, 10 இது போன்ற 3 ராசிகளில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பாகும். எனவே தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் நிச்சயமாக வரலாம். ஒரு சிலர் தொழிலை முன்னிட்டு வெளிநாடுகளுக்கு செல்லலாம். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமை இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கலாம். எதிர்பாராத வகையில் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். இதுவரை பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கலாம். ஆனால் 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் கணவராக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவருக்கும் ஏதாவது சிறிய மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நோய்கள் சிறிதாக இருந்தாலும் அவ்வப்பொழுது நீங்கள் மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டால் நன்மையாக இருக்கும். அதை வளரவிட்டீர்கள் என்று சொன்னால் பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல தொழில்கள் அமைந்து நல்ல வருமானங்கள் வரலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. கும்பராசி நேர்களே, 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7, 8, 9 இது போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார். வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு இரத்த அழுத்த சம்பந்தமான நோய்கள் வந்து விலகக்கூடிய காலங்களாக இருக்கிறது. உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார். இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் சில நேரங்களில் இருக்கின்ற உத்தியோகத்தை விட்டு வேறு உத்தியோகங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அது உங்களுக்கு தேவைதானா என்பதையும் நீங்கள் நன்றாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் தாராளமாக ஏற்படலாம்.
ஒரு சில நேரங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வெகு அருகாமையில் வந்து கொண்டு இருக்கின்றன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் அவர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழிலில் நல்ல வருமானங்கள் கிடைக்கலாம். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகக்கூடிய காலங்களாகவும் இருக்கின்றன. உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் நல்ல பெயர் கிடைக்காவிட்டாலும் சில நேரங்களில் பதவி உயர்வு ஏதாவது உங்களது நண்பர்கள் மூலமாக சிபாரிசு செய்யப்பட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் மாணவர்களாக இருப்பவர்கள் இந்த வாரம் வாகனங்களில் கவனமாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 6, 7, 8 போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். வார இறுதியில் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது, சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் உங்களது ராசிக்கு அதிபதி குரு பகவான் 9 இடத்தில் இருந்து உங்களது ராசியை பார்த்திருக்கிறார். எனவே எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்களெல்லாம் நிச்சயமாக விலகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் குழந்தைகளிடம் பேசுகின்ற பொழுது, குறிப்பாக அவர்கள் பெரியவர்களாக இருந்தால், அதாவது பெரிய குழந்தைகளாக இருந்தால், அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதை குறிப்பாக பெண்கள் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். வாய்க்கு வந்ததையெல்லாம் குழந்தைகளிடம் நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் உங்களது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய உத்தியோகங்களாக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமையும் உண்டு. கணவன் மனைவி இணைந்து கூட வெளிநாடுகளுக்கு வார ஆரம்பத்தில் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சில நேரங்களில் நமக்கு திருமணமே நடைபெறாது என்று நினைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அதை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கு உண்டு, திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலங்களும் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இனி இந்த வார தகவல் ஒன்று. பஞ்சாங்கங்களில் அலப்பியம் என்று போட்டிருக்கும். அலப்பியம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். அரச மரத்தை வளம் வருவதாகும். பொதுவாக நோய் நொடிகள் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அரச மரத்தை வளம் வந்தால் நன்மை என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் காலையிலே சூரியன் உதயமாகுவதற்கு முன்னர் இந்த அரச மரத்தை வளம் வந்துவிட வேண்டும் என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அலப்பியம் என்று போட்டிருந்தால் காலையிலிருந்து மாலை சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரையில் நீங்கள் அரச மரத்தை வளம் வரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நாட்களில் குறைகள் உள்ளவர்கள் அரச மரத்தை வளம் வந்தால் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.